நவரச பட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த எபிசோட்ல நாமினேஷன் போது அதுல வந்து மாயா வந்து பூர்ணிமாவை வந்து நாமினேட் பண்றாங்க. காரணம் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பூர்ணிமாவால என்னோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது, அதனால ஒண்ணு பூர்ணிமா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். சோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா அவங்க உங்க கேம் அவங்க ப்ராப்பரா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு முடிவெடுத்து பூர்ணிமாவை நாமினேட் பண்றாங்க. சோ அந்த அந்த டெசிஷன் வந்து பக்காவா வேலிடா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து எடுத்தது வந்து அந்த டெசிஷன் எடுக்கணுமே சொல்லி எடுத்தாங்களா, இல்லன்னா மக்கள் கிட்ட நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மாயா வந்து இந்த டெசிஷனை எடுத்தாங்களா அப்படின்றத உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு வந்து ஓட்டிங் ஸ்டேட்டஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 28 நவம்பர் 2023 கரெக்டா 9 AM பிக் பாஸ் 7 அன்அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட் ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 8 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. தினேஷ், விசித்ரா, அனன்யா, மணி, பூர்ணிமா, குல் சுரேஷ், விக்ரம் அண்ட் ஜோவிகா. இதுல வந்து விசித்ரா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 41,733 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 26.91% இருக்காங்க. தினேஷ் வந்து செகண்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 33,150 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 21.38% இருக்காரு. அனன்யா வந்து தேர்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 23,488 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 15.15% இருக்காங்க. மணி வந்து ஃபோர்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 16,136 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 10.41% இருக்காரு. பூர்ணிமா வந்து ஃபிஃப்த் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 14,676 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 9.08% இருக்காங்க. கூல் சுரேஷ் வந்து சிக்ஸ்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 13,028 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 8.4% இருக்காரு. விக்ரம் வந்து செவன்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 8,420 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 5.43% இருக்காரு. அண்ட் விக்ரம் வந்து டைட்டில் வின்னர் சொல்லிட்டு கலாய்க்கிறது வந்து எனக்கு நம்ம கொஞ்சம் ஆடா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது மாதிரி வர எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்து அனன்யாவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக வந்து விஜயா இருந்தாலும் சரி, அவங்க வந்து டைட்டில் வின்ன விக்ரம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் புல்லிங் பண்ற மாதிரி தான் எனக்கு தோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் கடைசியா வந்து ஜோவிகா இருக்காங்க. அவங்க வாங்க நோட்ஸ் வந்து 5031 நோட்ஸ் வாங்கியிருக்காங்க. 3.24% இருக்காங்க. அண்ட் டோட்டலா இதுல பதிவான நோட்ஸ் பாத்தீங்கன்னா 1,55,062 ஓட்ஸ் டோட்டலா இதுல பதிவாயிருக்கு. சோ இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஜோவிகா இந்த வாரம் எவிக்ட் ஆகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரத்தப்பட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் இஸ் வினோத். பை.